என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, ஈசாலா கப் நமது இல்லை என்று சொல்லட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே, தலைவன் இருக்கிறான் பயப்படாதே என்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடந்த மேட்ச். டாஸ் வின் பண்ண ஆர்சிபி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம், மும்பை இந்தியன்ஸ் போய் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்கினது யாருனா ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் ரெண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு பயங்கரமாக அடிக்க போகிறாங்கன்னு எதிர்பார்க்கும் போது ஏப்ரல் ஃபோல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு பேர் அதிர்ச்சியாகவே இருந்ததுனே சொல்லலாம். எஸ் ரெண்டாவது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் 10 ரன்ல அவுட் ஆகிறாரு. அவுட் ஆகிறதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் என்னங்க எப்படி ஆயிடுச்சு, சரி கிரீன் வருவார் நமக்கு பச்சைக்குடி கட்டுவாருன்னு இருக்கும் போது பச்சைக்குடியா சிவப்பு கொடியான்னு பார்க்கும்போது சிவப்பு கொடிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் 5 ரன்ல விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்துட்டு ரோஹித் சர்மா அப்போ நான் மட்டும்தான் அவுட் ஆகாமல் ஆடுறேன் இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி அடிக்க போனார். அவரையும் 1 ரன்ல கிளப்பி விட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன்னுக்கு 3 விக்கெட்டு 5 ஓவர்லன்னு பார்க்கும்போது மேட்ச் வெறித்தனமாக போயிட்டு சொல்ல ஏ முடிஞ்சு போச்சு அந்த வாட்டி ஈசாலா கப் நமதேதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இரு என் தலைமை சூரியகுமார் யாதவ் வருவான், அவன் எங்களை காப்பாற்றுவான்டா அப்படின்னு எல்லாரும் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாலுக்கு சரியாக தான் அடிச்சார்னே சொல்லலாம். 16 பாலுக்கு 15 ரன் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா பின் தொடர்ந்து வந்த வீரர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ஆகட்டும், நேகல் ஆகட்டும், அர்ஷத் கான் ஆகட்டும் பெருசாக ஒன்றும் அடிக்காமல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. திலக் வர்மா அப்படின்னு ரோஹித் சர்மா அடிக்காதது இந்த வர்மா அடிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி வர்மக்கலைகள்லாம் பயன்படுத்தி கடைசி 4-5 ஓவர்லாம் பிரித்து மோதிட்டாங்கன்னு சொல்லலாம். மனுஷன் 46 பாலுக்கு 84 ரன், 9-4 சிராஜெல்லாம் பார்க்குறா அப்படி என்னங்க, ஏன்னா நல்லா இன்னைக்கு போட்டேன் சந்தோஷமாக இருந்தாங்க, என்ன கிழிச்சு விட்டீங்களாங்க நீங்கள், என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அர்ஷல் பட்டேல் அந்த பக்கம் உங்களுக்கே ஒரு அடினா அப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓவரையும் தெரிக்க விட்டாங்கன்னே சொல்லலாம் கடைசி நேரத்தில். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 171/7. திலக் வர்மா மட்டும் ஒழுங்காக ஆடாமல் இருந்தாலும் 120 கூட தாண்டியிருக்காதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம தலைவர் விராட் கோலியும் நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை ஃபா டுப்ளசியும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசி வச்சுட்டு வந்தாங்க, என்ன நடந்ததுன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸுங்க, இன்னிங்ஸ்னால் இன்னிங்ஸு காண கண்கோடி வேணுங்க அந்த இன்னிங்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அடிக்க தாங்க ஆரம்பித்தாங்க. சங்கீத சுவரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னமோ ஏதோன்ற பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிடும்ல, அந்த மாதிரி விடிகிற வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். நீ 6 அடிக்கிறியா நான் 4 அடிப்பேன், நான் 4 அடித்தா நீ 6 அடி அப்படின்ற மாதிரி மாற்றி 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 ஆறாவாரம் கோலாகலம்ன்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸுக்குலாம் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. விக்கெட் லாஸே இல்லாமல் 15 ஓவர் வரைக்கும் 148 ரன் கொண்டு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன். அதில் 4 டூப்ளஸில் 43 பாலுக்கு மனுஷன் 73 ரன், 6-6, 5-4 பிரித்து மேஞ்சிட்டு அப்படியே. ஆனால் அவர் விக்கெட்டை எடுத்துட்டாங்க கடைசி நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாங்க. அவர் நல்லா ஆடுவார் நம்பிக்கை இறக்கி விட்டோம், பட் ஏமாத்தி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டார். அதெல்லாம் எனக்கு கண்டுக்காமல் இருந்த நம்ம தலைவர் விராட் கோலி அடினா அடி அப்படி அடித்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா 23 பாலுக்கு அடிக்கணுமா, 24 ரன் இதை அடிக்கிறேன் வாங்கிக்க, 4 வாங்கிக்க, இருந்தால் வாங்கிக்க, 6 வாங்கிக்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வின்னிங் ஷாட்டு 6 மோதக்கண்டு முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா மேட்சை வெறித்தனமாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூர் அணி அபார வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் மேட்சாக அடி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. 82 ரன்ஸ் நாட் அவுட்டுங்க மனுஷன், 5-6, 6 4 இது போதும் எனக்கு, இது போதுமே வீக்கெண்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் சிறப்பாகவே முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அம்ஜே டட்டா, பை பை.